நடிகர் விஜய் வந்து சிஎம் ஆகலாமா அப்படின்ற டிபேட் வந்து இப்போ சோஷியல் மீடியாஸில் வந்து ரொம்ப பரவலாக இருக்கு நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் உங்களோட சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கூட வந்து ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன் அதில் மோஸ்ட் ஆஃப் தி பீள் வந்து என்ன ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் நடிச்சா மட்டும் போதும் அப்படின்றத வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பேர் வந்து அவர் நடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தாங்க விஜய் பார்த்தோம்னா ஜாதி மதம் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு நிற்கிற ஒரு மனிதராக இருக்கார் ஒரு நடிகராக இருக்காரு நடிகர்னு அப்படின்னு பார்க்குறப்போ அவருக்கு பேக்ரவுண்ட் வந்து எந்த ஜாதியோ எந்த மதமுமே கிடையாது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் வந்து உழைச்சி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம எந்த காலத்துலேயும் வந்து மறுக்க முடியாது இவரோட பெரிய சப்போர்ட் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ புதுசாக ஓட்டு போடுறவங்க அதாவது நைன்ட்டி ஸ்கிட்ஸு அதுக்கப்புறம் வந்து டூ கே கிட்ஸு டூ கே கிட்ஸில் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு இதில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும் ஆனால் நைன்ட்டி ஸ்கிட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடலாம் அவங்களோட சப்போர்ட் வந்து முக்காவாசி பேரோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு இருக்கு இதில் வந்து கொஞ்சம் பேரோட சப்போர்ட் வந்து அஜித்துக்கு இருந்தாலும் அஜித் வந்து அரசியலுக்கு வரலை அதனால எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து விஜய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புனேன் நான் வந்து ஒரு தீவிரமான அஜித் ஃபேன் நான் வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா என்னோடய ஓட்டு வந்து விஜய்க்காக தான் இருக்கும் ஏன்னா மற்ற பொலிட்டீஷியன்ஸ் யாருமே வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாதியை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா இதில் மதம் அப்படி இல்லைனா வந்து தமிழர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் மக்களோட திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யங் ஜென்ரேஷன் எல்லாருமே நினைக்கிறாங்க அரசியலில் வந்து குதிக்க போறதா ரஜினி கமல் விஜய் இவங்க மூணு பேருமே வந்து கிட்டத்தட்ட பேசிட்டு இருந்தாலும் விஜய் வந்து முழுசாக குதிக்க போறதா இன்ன வரைக்கும் அறிவிப்பு வந்து எதுவும் வெளியிடல ஆனா கமல் ரஜினி வந்து இதை ஆல்ரெடி வெளியிட்டாங்க இப்போ ரஜினி கமல் அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஃபேன்ஸ் யாரா இருப்பாங்கன்னா ஒண்ணு இருக்க பிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னா எயிட்டிஸ்ல பிறந்தவங்களா இருப்பாங்க அவங்க செவன்டீஸ்ல பிறந்தவங்களோ எயிட்டீஸ்ல பிறந்தவங்களோ ஆல்ரெடி வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கண்டினியூஸாக ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்க ஓட்டுல இருந்து மாத்தி ஓட்டு போடணும் அப்படின்னா தான் வந்து அவங்க ரஜினிக்கோ இல்ல வந்து கமல்கோ ஓட்டு போடுவாங்க அப்பயும் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து ரஜினிக்கு மட்டும்தான் இல்ல கமலுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இல்லை அங்கேயும் வந்து ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி எந்த பயமுமே இல்லை ஏன்னா அவரோட போட்டி நடிகரான அஜித் வந்து இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் இன்ன வரைக்கும் வந்து அவர் இறங்கலை ஸோ விஜய் வந்து தனியாக தான் இருக்காரு மக்களோட சப்போர்ட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து முக்காவாசி வந்து லேடிஸோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு ஆல்ரெடி இருக்கு அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸோட சப்போர்ட்டும் விஜய்க்கு இருக்கு ஸோ அவர் அரசியலுக்கு வந்தார்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அவங்களோட பார்வை வந்து விஜய பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோக்கு போகிறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்